ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ரவுண்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எல்லாத்துக்கும் வைக்க போறோம். என்ன சேலஞ்சு நீங்க பாருங்க, அப்படியே இந்த பலூன் கட்டி நம்ம யாரு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் மாதிரி கொடுக்க போறோம். அதுதான் இன்னைக்கு இந்த சேலஞ்ச். நீங்க பாருங்க, இங்க வந்து பலூன்ஸ் கட்டி அப்படியே நம்ம வந்து அந்த இடத்த அப்படியே காட்டிடுவோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்க போறோம். இந்த பலூன் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த கேம் சேலஞ்சில மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். நான் ஒண்ணு, மிகச்சிறந்த புலி இவரு, இவரு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. மொத்தம் மூணு பேரு, யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். வின் பண்ற, அதாவது அதிக பலூன்ஸ் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து கிஃப்டா கொடுத்துருவோம். வாங்க சேலஞ்சுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த சேலஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் மூணு வாய்ப்பு. அந்த மூணு வாய்ப்பும் மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து தண்ணி மலையில வந்து நிலைய வைப்போம். அதுதான் உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட். வாங்க அப்படியே கேமுக்குள்ள போலாம். களம் இறங்கி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு சபரி. இவர் வந்து எய்ம்ல கிங் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என்னன்னு தெரியல, இப்ப பாத்திரலாம் எய்ம்ல கிங் என்னன்ட்டு. பலூன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க அப்படியே பாத்திரலாம். ஏன்னா இப்ப வந்து அவருக்கு முதல் சான்ஸ் கொடுத்தாச்சு. அதுதான் அவருக்கு பார்டர் கோடு, அது அடிக்கிறாருன்னு பாக்கலாம். முதல் சான்ஸ், மொத்தம் 3 சான்ஸ். சபரி அடிங்க பாக்கலாம். First chance is missing. Second chance missing. வாயர் வளருது. Second chance missing. மூணாவது சான்ஸ், தண்ணி மலையில் நிலைய வையுங்கள் அவரை. தண்ணி மலையில் நிலைய வையுங்கள். க்ளோஸ் அப்ல காட்டிக்கலாம் அவரை. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட், தண்ணி மலையில வந்து இவரை நினைய வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இவர் வந்து தண்ணி மலையில் நினைஞ்சிட்டாரு. அடுத்ததாக சிவா வரப்போகிறார். மொத்தம் 3 வாய்ப்புகள். அடிப்பாரா என்பாரா என்று தெரியவில்லை. ஒன்னு அழித்து விட்டார். ஒன்னு அடித்து விட்டார். அடுத்தது பார்ப்போம். மிஸ்ஸிங் ஆயிடுது. பனிஷ்மெண்ட் வந்து சிவானந்தனுக்கு இல்லை. ஓகே, இப்ப வந்து நமக்கு உண்டான வாய்ப்பு வந்து வந்திருக்கு. என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் போடறாடா. ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. வந்து மலை வைக்கலாம். செகண்ட் சான்ஸ் மலை வைக்க. ஆம், ரெடியாக நிக்கிறது பலூன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பால் தான், ஒரு கல் தண்ணி மலை. இப்போ பாத்தீங்கன்னா நனைய வைத்துக் கொண்டிருக்கிற. அடுத்தது முதல்ல இருந்து வந்து மறுபடியும் வந்து எய்மின் புலி களம் இறங்கி உள்ளார். பாக்கலாம், மூணு பலூன்ஸ் இருக்கு. அரே வா, ஒன்னு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ரெண்டு ட்ரை பண்ண போறார். இன்னொன்னு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் கல் எடுத்து கொண்டு போகிறார். லாஸ்ட் சான்ஸ். ஓ மை காட், லாஸ்ட் சான்ஸ் இஸ் மிஸ்ஸிங். இப்ப மறுபடியும் மலையில் நினைய போறார். முழுதாக நினைந்து விட்டார். மறுபடியும் சிவா வந்து களை இறங்கிட்டாரு. பாக்கலாம். பரவாயில்ல, எய்மிங் ஓரளவுக்கு கரெக்டா வைக்கிறாரு. இவரு சபரி எய்மிங்ல புளின்னு நினைச்சேன், இவரு வந்து எய்மிங்ல கொஞ்சம் புளியா இருக்காரு. மூணு, இவரு வந்து மலையில் நிலைய வைங்க. இப்ப மலையில் நிலைஞ்சிட்டாரு இவரும். வந்து மறுபடியும் நமக்கு வந்து 2வது சான்ஸ் கொடுக்கறாங்க. பாக்கலாம் எப்படி என்ன பண்றோம். நமக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பாக்கலாம், அடித்து பார்ப்போம். அடிக்குதா இல்லையா எனக்கு.
மூணாவது பால் அடிச்சது. மூணாவது பால் அடிச்சது பாத்தீங்கன்னா கங்கிட்டு போயிட்டு அந்த இதுல கம்பியில அடிச்சு விழுந்துருச்சு. இப்ப அடுத்த பால் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதே மாதிரி கலந்துட்டு விழுந்துருச்சு. அதனால வந்து மீதி இருக்கிற ஒன்னு அடிச்சு மேட்ச் வந்து முடிச்சிடலாம். அடுத்து யாருப்பா? நான் தான். யாராலையுமே அடிக்க முடியல. ஆல்ரவுண்டர் தமிழ் மட்டும் அடித்து விடுவாரா? அடித்து விட்டேன். அடிச்சாச்சு. பால்த்துக்களை தெரிவிச்சிருங்க. நம்ம வந்து அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கு பட்டு கீழே அடிச்சதுனால ஆக்சுவலாக நம்ம வின்னர் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம பரிசை வந்து இவர் நம்ம கொடுக்க போறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வந்து பரிசு கொடுக்க போறாங்க. சிவானந்த் நீங்க ஏதோ வாழ்த்துக்கள். எவ்வளவு சிவானந்தன்? ₹100 சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோ இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், பை பை.